வெல்கம். நான் உங்கள் பிஎம் கணேஷ் பாபா பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட 2018 வெளிவந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் பார்த்த படம் தான் ரைடு. இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, கதை எழுதி அதோட இல்லாமல் ராஜ்குமார் குப்தா, அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு வந்து அபிஷேக் பதக், குமார் மங்கள் பதக், பூஷன் குமார், கௌரவ் நண்டா, கிஷன் குமார் டியா, இவங்க 5 பேர் சேர்ந்து இந்த திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தில் ஹீரோவை வந்து அஜய் தேவகன் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு ஜோடியை வந்து இலியானா டிசோசா வந்து பண்ணியிருக்கிறாங்க, வில்லன் கேரக்டர் வந்து சௌரப் சுக்லாங்கிறவர் பண்ணியிருக்கிறார், இசையமைப்பை வந்து அமித் திரிவேதி, தன்சிக் பாச்சிங்கிறவர் வந்து 2 பேர் சேர்ந்து இசையமைச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து 16 மார்ச் 2018 வெளிவந்த அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் 8 நிமிஷம் ஓடக்கூடிய அந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க ஆக்ஷன் கம் கிரைம் படமாக வந்து இந்த திரைப்படம் எடுத்திருக்கிறாரு இந்த திரைப்படத்தோட டைரக்டர். அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து அஜய் தேவகன் வந்து ஒரு அமித் பதக் பட்நாயக்ங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு IRS ஆஃபீஸர். அதோடு இல்லாமல் வந்து அவருக்கு வந்து லக்னோவில் வந்து டெபுட்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் போஸ்ட் வந்து அவருக்கு கிடைக்குது. அங்கே போகிறாரு. அங்கே போகிறப்ப அவருடைய ஃபேமிலியை லியோனார்டோ டிசோசாவையும் கூட்டிகிட்டு அவளை போகிறாரு. அவருடைய மனைவியுடைய பேர் வந்து மாலினி. ஒரு நாளைக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு அனானிமஸ் வந்து கால் வருது. அதாவது வந்து இங்கே இருக்கிற ஒரு அதாவது வந்து பார்லமெண்ட் MPக்கு அவருடைய வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 420 கோடி ரூபா வரைக்கும் வந்து கருப்பு பணம் இருக்குது, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறாரு, இவரை வந்து நீங்கள் ரைடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனானிமஸ் கால் வருது. அதாவது வந்து இந்த படத்துடைய ஹீரோவான அஜய் தேவகன் அவருடைய கேரக்டர் அமே பட்நாயக். ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா இவர் வந்து சரி ஒரு பெரிய MP, அதாவது வந்து அவர் வந்து அந்த அதாவது சிட்டாகார்ங்கிற ஒரு பிளேஸில் தான் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா டான் மாதிரி அங்கே இருக்கிறாரு. அவர் வந்து கைது செஞ்சானா வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அவர் சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கிறாப்புல. அதோடு இல்லாமல் எல்லா மக்களையும் கொஞ்சம் அடிமையாக வச்சிருக்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் அவருடைய பேர் வந்து ரமேஸ்வர் சிங். அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஹையர் அத்தாரிட்டிஸ்கிட்ட வந்து போய் சொல்கிறாரு, இந்த வந்து இந்த மாதிரி இவரை போய் நான் வந்து ரைடு பண்ண போகிறேன், நீங்கள் வந்து எனக்கு அப்ரூவல் கொடுக்கணுங்கிற மாதிரி. ஸோ பார்த்து பண்ணியா, அந்த வந்து பெரிய இடமா இருக்குது, நீ வந்து ஒன்றுமே இல்லாமல் திரும்பி வந்துட்டேன்னா உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவானுங்க பார்த்துக்க அப்படின்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு சில கை காட்டிங்கள்லாம் இருக்கிறாங்க, அதாவது வந்து ரமேஸ்வர் சிங்குக்கு. ஸோ அதையுமே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை சார் எனக்கு கன்ஃபர்மேஷனாக வந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட 420 கோடி ரூபா வரைக்கும் அவர் பண கருப்பு பண்ண மாட்டிருக்கு, அந்த வீட்டில் இருக்கிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு, நான் ரைடு பண்ணி ஆகணுங்கிறாப்பில். ஸோ அவர் வந்து அதையும் மீறி அவர் வீட்டுக்கு வந்து ரைடுக்கு போகிறாரு. ரமேஸ்வர் சிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் வீட்டுக்கு எவனுமே போலீஸ்காரன் வந்தான்னா என்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு போகிறதோட சரியானு, நீ என்னடானா என் வீட்டை ரைடு பண்ணணும்னு சொல்கிறியே, நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறேன், நீ யாராவது இருங்க சார், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் கை சுத்தனை இருக்குன்னு சுத்தமாக இருக்குன்னு நீங்கள் ஏன் பயப்படணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோடு இல்லாமல் சரி எதையோ சொல்லி பார்க்குறாரு, அவர் நான் கேட்கல, நான் பண்ணியே தான் ரைடு பண்ணியே தருவாங்கிறாரு. ஸ்டார்டிங்கில் ரைடு பண்ணுறாரு, முதல் நாள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18-10 hours 15 hours வந்து அவருக்கு ஒன்றுமே அந்த வீட்டில் வந்து அவருக்கு கிடைக்கல. அதாவது வந்து என்னடா அவர் சொல்கிறாரு, இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு கதவை திறந்து வச்சுருக்கேன், நீ அப்படியே போயிரு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறேன், இல்லைன்னா உன்னை வந்து இன்றைக்கி தான் நீ வேலை செய்கிறது கடைசி நாளாக இருக்குங்கிற மாதிரி திட்டம் பண்ணுறாரு. நீங்கள் நாளுங்களாலாம் முடிஞ்சது பார்த்துங்க சார், நான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் எனக்கு என்ன வேலை இருக்கோ அதை நான் பண்ணுவேங்கிறாப்புல. ஸோ அதேமாரி வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டில் வந்து அவருடைய தம்பிங்க, மருமக, மனைவி, அவருடைய அதாவது ரமேஸ்வர் சிங்கோடைய மதர், வயசானவங்க இவங்கெல்லாம் நிறைய ஒரு பெரிய குடும்பமாக இருக்குது, பேரம்பேத்திங்கெல்லாம். ஸோ அந்த வீட்டில் இருந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு மருமக வந்து என்ன பண்ணணும், ஒரு துண்டு சீட்டு வந்து ஒரு சாமி ரூமை செக் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பர்ஸு, பேலட்டு, அதாவது பெல்ட்டு, ஷூ, சாக்ஸ் எல்லாம் கழட்டி வெளியே பார்ப்பில் எல்லா ஆஃபீஸர்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் போவாங்க. இந்த மாதிரி ஒரு 5 டீம் போகும் அவர் சொல்கிற இடத்துக்கு. ஸோ இவருடைய முக்கியமான சொந்தமான பிளேஸில் ரைடு பண்ணுறதுக்கு. ஸோ அந்த போகிறப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, இவருடைய பர்ஸில் வந்து ஒரு மேப் மாதிரி உள்ளே வச்சுருவாப்புல. அவர் வைக்கிறது வந்து என்னன்னா, வீட்டில் எங்கே என்ன இருக்குங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி வச்சுருவாப்புல. ஸோ வந்து அதுக்கப்புறம் ஒரு ஹிண்ட்டு கிடைச்சதுக்கப்புறம்
ஒரு தோண்ட தோண்ட அந்த வீட்டில் இருந்து ஏகப்பட்ட பணம் இருக்கும், ஏகப்பட்ட நகை, திரும்புகிற திசையெல்லாம் வந்து தங்கம்லாம் இருக்கும், சீலிங்கில் இருந்தெல்லாம் தங்கம்லாம் கொட்டும். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறனா, ரமேஸ்வர் சிங் வந்து சே மோசமான ஆளாக இருக்கான், என்னை பிடிச்சிட்டானே இவன், எப்படியாவது வந்து கடைசியில் மிரட்டினாவே கெஞ்ச ஆரம்பிச்சிருவாப்புல, சரி என்னை விட்டுட்டு நீ எப்படியோ போயிடு, உனக்கு வந்து முதல்ல 5 லட்சம் பேரம் பேசுவாப்புல, அவர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லி, அப்புறம் வந்து $5 லட்சம் தர்றேன் அப்படியே போவாங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ நீ $5 லட்சம் எனக்கு தர்றேன் US, அதாவது சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, சுவிஸ் பேங்க்லேயே உங்களுக்கு பணம் இருக்காங்கிற மாதிரி கேட்குறப்ப தேவையில்லாமல் வார்த்தை விட்டோமேங்கிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, லக்னோவில் இருக்கிற சிஎம் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி அவர் வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதையா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து இந்த மாதிரி வந்து ரைடுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அங்கே போகிறாரு, அங்கே போன பிறகு அங்கேயும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, அப்புறம் வேறு வழி இல்லாமல் பிரைம் மினிஸ்டரை சந்திக்க போகிறாரு. பிரைம் மினிஸ்டரை சந்திக்க போகிறப்போ ரமேஷ் ஹரி சிங் என்ன சொல்கிறாப்புலன்னா, என் ஊரில் வந்து எனக்கு என்ன ஒரு பேர் இருக்குது, அதோட இல்லாமல் உங்கள் கட்சிக்கு நான் வந்து பணம் வந்து ஏகப்பட்ட பணத்தை நானும் கொடுத்துருக்கேன் உங்கள் அரசியல் கட்சிக்கு, அதனால் வந்து நீங்கள் என்னை காப்பாற்றி ஆனுங்கிற மாதிரி முதல்ல கெஞ்சரா அப்படியே நிஞ்சுவார். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஃபோன் பண்ணி, அதாவது அஜய் தேவ்கனுக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி என்ன சொல்லப்புலன்னா, இதை வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருக்காமல் வந்து வேறு வழியில் வந்து இதை ஹேண்டில் பண்ண பாருங்கன்னு சொல்லுவாப்புல அஜய் தேவன் கிட்ட, அதாவது அமை பட்நாயக்கிட்ட. இவர் என்ன சொல்லுவார்னா, சரிங்க மேடம் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரி நான் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ரிட்டனில் கொடுத்துருங்க, நீங்கள் சொல்கிறது என்ன சொன்னோன்னா, நாளைக்கு ப்ரெஸ் மீடியாவுக்கு அந்த ரிட்டன் காமிச்சேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இல்லை, அவர் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்காரு, நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் இதை பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னா, கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவரை பிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவாப்புல. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, ரமேஸ்வர் சிங் வந்து கண்டுபிடிச்சிருவார் என்னென்னா, தான் குடும்பத்தில் இருக்கிறவன் தான் நம்ம வந்து போட்டு விட்ருக்காங்கிற ஒன்று, ரெண்டாவது வந்து இவர் தான் வந்து அங்கங்கே லஞ்சம் வாங்கி பணம் சேர்த்து வச்சுருக்கானா, இவர்கிட்ட இருக்கிற பணத்தை ஆட்டை போட்டு வர நம்பிங்கெல்லாம் தனித்தனியாக வீட்லேயே நிறைய இடத்துல வந்து பணத்தை பதுக்கி வச்சுருக்கிறது வந்து தெரிகிறப்போ, எப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து தங்கம் நகையெல்லாம் இட போகிறதுக்கே வந்து இந்த மாதிரி வந்து இட போகிறதுக்கு ஆளுங்க இல்லை சார் நான் சொல்லுவாங்க, சொல்கிறப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீ உட்காரிய தராசில் உட்காரு, வெயிட் எவ்வளோ இருப்பேன், நான் 70 கிலோ இருப்பேன் சார்னு சொன்னேன், அந்த ஒவ்வொரு அந்த உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரையே வச்சு அளந்து அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிற சீனு, கடைசியில் வந்து இவரை வந்து எப்படியாவது உசுரோட கொன்றணும் நம்ம உள்ளன்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணுவார் ரமேஸ்வர் சிங். இதெல்லாம் மீறி இதெல்லாம் வந்து அவர் சாதிச்சு காட்டுறதா இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே வந்து ஒரு எம்பி கிட்ட, அதாவது வந்து ஒரு இல்லீகலாக அவ்வளோ கோடி ரூபா ஒரு ஆள் சேர்க்க முடியுதுன்னா, இந்தியா வந்து ஒரு ஏழையான நாடுன்னு நிச்சயம் சொல்ல முடியாது. அதாவது வந்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம், அதாவது வந்து ஒரு பிறவியில் அவருக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்து ஒரு அரசியல் தலைவர் வீட்டில் இருந்தால் லஞ்சமாக இருக்கிறத வந்து உண்மையிலே வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடியுது. ஸோ வந்து இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு படம்னு சொல்ல மாட்டேன், ஒரு பொக்கிஷன்னு சொல்லுவேன். இந்த படத்தை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள், ரொம்ப செமையாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துக்கு அந்த ஹைலைட்னு சொல்லுவேன். அதோடு இல்லாமல் இந்த படம் வந்து பார்க்காதவங்க தயவு செஞ்சு கண்டிப்பாக அந்த திரைப்படம் பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.